ஆக்டர் நெப்போலியன் அவர்களுடைய பையனான தனுஷ் அவர்களுக்கு இப்ப பல பேர் வீடியோ கால் மூலமா பர்த்டே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில தான் நடந்திருக்கு. சரி, முழுசா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆக்டர் நெப்போலியன் அவர்கள் இப்ப குடும்பத்தோட அவர் அமெரிக்காவுல செட்டில் ஆயிட்டாரு. இவருக்கு தனுஷ் குணால்ட ரெண்டு பசங்க இருக்காங்க. அதுல மூத்தவர்தான் தனுஷ். இவருக்கு தசை சிதைவு நோயினால இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதனால அவரால் நடக்க முடியாது. 24 மணி நேரமும் யாராவது ஒரு நபர் அவர் கூடவே இருக்கணும். அவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யணும். அதே நேரத்துல எங்க போகணும் அப்படினாலும் அவர் வீட்டுல தான் போவார். இதுக்காகவே நெல்லை மாவட்டம் வீரவணல்லூர்ல இருக்கக்கூடிய பாரம்பரியமான மருத்துவர்கிட்ட அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஊர்லயே வீடு எடுத்து அவங்க சிகிச்சையும் பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் நெப்போலியன் அவர்கள் தன்னோட குழந்தை மாதிரியே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளும் சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லி மயோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையை அவர் கட்டினாரு. சோ இத 2 மாசத்துல கட்டி முடிச்சு அந்த மருத்துவமனை முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா அவருதான் நிர்வகிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த மருத்துவமனையில ஏகப்பட்ட குழந்தைங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் குடும்பத்தோட அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாரு. அவருடைய மூத்த மகனான தனுஷ் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த மயோபதி ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அவருக்காகவே வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பிளான் பண்ணிருக்காங்க. சோ பிளான் பண்ணி வீடியோ கால் மூலமா பல பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த குழந்தைகளுக்காக கேக் எல்லாம் கட் பண்ணி அங்க கேக் சாப்பிட்டு அவங்க எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சு ஜாலியா இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடிருக்காங்க. சோ இந்த வாழ்த்துக்களை எல்லாத்தையுமே வீடியோ கால் மூலமா அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியா ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. சோ இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நெப்போலியன் ரசிகர்கள் மத்தியில பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.